மின் நுகர்வோருக்கு மின் கட்டணம் செலுத்துவதற்குண்டான தேவையான கால அவகாசங்களை இரண்டு முறை வழங்கி கால நீட்டிப்புகளையும் வழங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள், இந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் குறைய தொடங்கிய பிறகு அதற்குண்டான கால அவகாசங்கள் தேவையில்லை என்று நிலந்த பொழுது, குறிப்பாக இன்னும் அந்த கட்டணத்தில் சில குளறுபடிகள் இருப்பதாக மக்கள் அந்த கருத்துக்களை புகார்களாக சொன்ன பொழுது, இதுவரை தமிழக அரசினுடைய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மூன்று வகையான கணக்கெடுப்புகளை முன்னெடுத்து மக்கள் தங்களுடைய கட்டணங்களை செலுத்தலாம் என்ற உத்தரவுகளை வழங்கிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள், 2019 மே மாதத்தினுடைய கட்டணம், முந்தைய மாத கட்டணம், மீட்டர் கணக்கெடுத்து ஃபோட்டோ எடுத்து அதையும் கொடுத்து அதில் எந்த தேவைகளை அவர்கள் உணர்கிறார்களோ அதன் மூலம் கட்டணம் செலுத்தலான்னு சொன்னாங்க. இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் 1,140,000 பேர் தங்களுடைய கட்டணங்களை திருத்தி மின்வாரியத்திற்கு செலுத்தியிருக்கின்றார்கள். மின் தடை என்று சொன்னார்கள், மின்வெட்டு என்று சொல்லி. ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், அதாவது 2011லேருந்து, குறிப்பாக அதுவும் 2016லேருந்து 2021 வரைக்கும் மின்வாரியத்தில் ஏற்பட்ட தடைகள், பில்லர் வந்து ஃபியூஸ் ஆனதில் 541,533 தடவை தமிழ்நாட்டில் மின் தடை ஏற்பட்டிருக்கு. அதே போல் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபெயில் ஆனதில் 10,282 தடவை மின் தடை ஏற்பட்டிருக்கு. கடந்த 9 மாத காலம் தமிழ்நாட்டில் மின் பராமரிப்பு பணிகளே மேற்கொள்ளப்படலை. குறிப்பாக மரக்கிளைகள் வந்து 83,553 மரக்கிளைகள் 10 நாட்களாக உயர் அதிகாரிகள் கணக்கெடுத்து அந்த மரக்கிளைகளை அகற்றுவதற்குண்டான பணிகள் இப்போ நடைபெற்று இருக்கு. பழுதடைந்த மின்கம்பங்கள் 36,737, சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் 25,260, தாழ்வாக செல்லும் மின்கம்பங்கள் 29,995, மின்கம்ப தாங்கு கம்பிகள் இல்லாதவை 32,164, பலவீனமான பீங்கான்கள் அதாவது இன்சுலேட்டர் வந்து 33,356, துணைமின் நிலையங்கள் 1,030. இதெல்லாம் 9 மாதம் பராமரிக்கலை. இதை பராமரிக்காதனால தொடர்ந்து அந்த மின்வெட்டு ஏற்படுகிறது. இதை பராமரிப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு வழங்கி 10 நாட்களில் இந்த பணிகள், சீரமைப்பு பணிகள் இப்போ நடைபெற்று இருக்கு. எல்லாரும் நீங்கள் பேசும்போது, குறிப்பாக அதிமுக பேசும்போது என்ன சொல்கிறீங்க, மின்மிகை மாநிலம் மின்மிகை மாநிலம்னு சொல்கிறீங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சியில் மின்மிகை மாநிலம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா 242,000 பேர் விவசாயிகள் மின் இணைப்புக்காக காத்திருக்காங்க. உங்கள்கிட்ட மின்சார உபரியாக இருந்திருந்தால் காத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 242,000 பேர்த்துக்கும் மின் இணைப்புகளை நீங்கள் கொடுத்துருக்கலாம். அதாவது தேவையான மின்சாரத்தில் 1/3 பகுதி தான் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் தயாரிக்குது, மீதி ஒரு பகுதி மத்திய தொகுப்பு, மீதி ஒரு பகுதி அதிக விலை கொடுத்து தனியாரிடமிருந்து மின் கொள்முதலை செய்துவிட்டு தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் மின்மிகை மாநிலம் தம்பட்டடிக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய, குறிப்பாக இப்போ நம்முடைய ஆளுநர் உரையில் தெளிவாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது, கடந்த காலங்களில் மின்வாரியத்தில் ஏற்பட்ட தவறுகளை, அதிக செலவினங்களை சீரமைக்கணும்னு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்காங்க. குறிப்பாக 133,000 கோடி தமிழ்நாட்டுடைய மின்வாரியத்தினுடைய கடன் சுமை. அது இல்லாமல் இன்னொரு, அதாவது இரண்டு அமைப்புகள் இருக்குது, மின் பகிர்மான கழகம், தொடர் அமைப்புகள், இது ரெண்டுலேயும் வந்து இன்னொன்று 25,000 கோடி கடன் இருக்குது. மொத்தம் 159,000 கோடி தமிழ்நாட்டினுடைய மின்வாரியத்தினுடைய கடன் சுமை. எவ்வளோ வட்டி கட்டினீங்க தெரியுங்களா, ஒரு வருஷத்துக்கு 13,000 கோடி வட்டி கட்டியிருக்கீங்க. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியுங்களா, தனியாரெலாம் கடன் வாங்கினா 7.5%, மின்வாரி வாங்கின கடன் சுமை எவ்வளோ தெரியுங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.5%ல் ஆரம்பித்து 13% வரைக்கும் வட்டி விகிதத்தில் கடன் வாங்கியிருக்கோம். இப்போ முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கி இந்த ஆண்டு அந்த வங்கிகளிடம் பேசி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்று பேச சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையால் 2,000 கோடி மின்வாரியத்திற்கு இந்த வட்டியில் மட்டும், வட்டி செலுத்தக்கூடிய விதத்தில் மட்டும் சேமிப்பை ஏற்படுத்துவதற்குண்டான பணிகளை மின்வாரியம் தொடங்கியிருக்கின்றன. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாடு தளபதியுடைய ஆட்சியில் மின்மை மாநிலமாக உயரும். அதற்கு மின்வெட்டு இல்லாத மாநிலமாக தமிழகத்தில் மின்சாரத்துறை சிறப்பான பணிகளை செய்யும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு பின்னால் மின்தடை ஏற்படுகிறது. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் மின்தடை இல்லாமல் தமிழகம் இருந்தது என்ற ஒரு விளக்கத்தை, ஒரு குறையை சொன்னார்கள்.
அதற்கு மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் உரிய ஒரு பெரிய பட்டியலையே பதிலாக தந்தார். அவர் பதிலிருந்து நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். மரக்கொலைகள் கட்டாதனாலும் மின்கம்பங்கள் பழுதுபட்டிருந்தனாலும் டிரான்ஸ்ஃபார்மர்கள் பழுதுபட்டிருந்தாலும் 9 மாதங்களாக பராமரிப்பு பணி இல்லாதனால் தான் இந்த மின்தடை ஏற்படுகிறது. மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் தங்களுடைய பதிலில் சொன்னார்கள். ஆனால் மின்தடை என்பது 9 மாதங்களாக இல்லை, இந்த 1 மாதத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். டிசம்பர் மாதமும் மின்தடை இருந்துச்சு, ஜனவரி மாதமும் மின்தடை இருந்துச்சு. அதாவது அப்போ வந்து அந்த மரக்கிளைகள் அதுக்கடுத்து வரிசையாக வளர்ந்துக்கிட்டு இருந்தது. உங்களுடைய தேனி மாவட்டம் உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கிற ஒட்டுமொத்த கணக்கு தான் சொன்னோம். இப்போ 10 நாட்கள் பிரிந்தெடுக்கப்பட்டு அந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அந்த பணிகளுடைய தொடர்ச்சிகள் குறிப்பாக வந்து 19ஆம் தேதி 31,480 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 33,019 பணிகளை மின்வாரியத்தினுடைய அலுவலர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். 21ஆம் தேதி 27,313 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கூடுதலாகவே 29,477 பணிகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள். ஆக 9 மாதங்கள் பராமரிப்பு பணிகள் செய்யாதனால இப்போ அந்த பணிகளை சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த மின்தடைகள் மின்வெட்டுகள் ஏற்படுகின்றன. ஆக இந்த 10 நாட்களுக்குள் இந்த பணிகள் முழுவதுமாக சீரமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் மின்வெட்டே இல்லை, மின்தடையே இல்லை என்ற நிலையை மாண்புமிகு தளபதி அவர்கள் அரசு உருவாக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அமைச்சர் அவர்கள் இங்கே பேசுகின்ற போது பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். முதல்ல 9 மாதம் பராமரிப்பு பணி நடைபெறாத காரணத்தினால் பல இடங்களில் மின்வெட்டு ஏற்படுகிறது என்று சொன்னார். ஏதாவது அவர் சொல்வதைப் போல மரக்கிளைகள் 85,000 கிளைகள் இருந்தால் குறிப்பிட்ட இடத்தில் வேண்டுமென்றால் அந்த பாதிப்புகள் வரலாம். ஒன்று, நான் ஏற்கனவே கேட்டதைப் போல சென்னையில் புதைவடை தளம் இருக்கின்றது, அங்கே மரம் இருக்கின்றது, இங்கே எப்படி மின்தடை ஏற்படுகிறது என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சென்னையை பற்றி முன்னாள் அமைச்சர் சொன்னார். சென்னையில் பில்லர் இருக்குது தெரியுங்களா? பில்லர் பீஸ் போச்சுன்னா அதை சரி பண்ணணும் தெரியுங்களா? மாதம் மாதம் அதை பராமரிக்கணும் தெரியுங்களா? இதெல்லாம் பராமரித்தா தான் மின்சாரம் சீராக கொடுக்க முடியும். இதை தான் நீங்கள் செய்யலை. இப்போ நாங்கள் செய்கிறோம், 10 நாட்களில் எடுத்துருக்கோம் நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று, மின்சாரம் கூடுதலான விலை கொடுத்து வாங்கியதுன்னு நான் சொன்னேன். இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். மூணு ரூபாய் முதல் 3.50 ரூபாய் வரை தமிழகத்திற்கு மின்சாரம் ஒரு யூனிட் வழங்குவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் தயாராக இருக்கு. கடந்த ஆட்சியில் 7 ரூபாய் வரை ஒரு யூனிட் மின்சாரத்தை கொள்முதல் செய்திருக்காங்க. அது அந்த நிறுவனங்கள்லாம் மின்சாரம் கொடுத்தாலோ கொடுக்காட்டியோ ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 4,300 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த நிறுவனங்களுக்கு நம்முடைய மின்சார வாரியம் பணம் கொடுக்கணும். அவங்க உற்பத்தி செஞ்சாலோ செய்யாட்டியோ, நமக்கு விநியோகம் செஞ்சாலோ செய்யாட்டியோ, அப்படி ஒரு ஒப்பந்தத்தை கடந்த ஆட்சியில் செய்திருக்கின்றார்கள். அதைத்தான் ஆளுநர் உரையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகளை ஆய்வு செய்யப்படும், கடந்த ஆட்சியில் இருந்த குறைபாடுகள் சரி செய்யப்படும் என்று ஆளுநர் உரையிலே மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். கடந்த ஆட்சியில் இந்த மின் உற்பத்தியை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னாங்க, மின் நிகழ்வுகளை யாரும் சொந்தமாக செய்ய மாட்டேன்னு சொல்லி. இன்னும் சொல்லணுன்னா நிறையா மின்வாரியத்தினுடைய மானிய கோரிக்கையிலே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே அறிவிப்புகளில், நிதிநிலை அறிக்கையில் அதே திட்டம் அறிவிப்பு, ஆளுநர் உரையில் அதே திட்டம் அறிவிப்பு, இது எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப தேர்தல் வாக்குறுதியிலே அதே திட்டம் அறிவிப்பு, தொடர்ந்து ஒரே வாக்குறுதி, ஒரே திட்டத்துக்கு 5 முறை அறிவிப்புகளை கொடுத்த அரசு, கடந்த அரசு. இதையெல்லாம் சீர்தூக்கி சீர் செய்யணும்னு தான் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்காங்க. 10 நாட்களுக்குள் இந்த பணிகள் சீரமைக்கப்பட்டு முழுவதுமாக முடிக்கப்பட்டு தடையில்லாத மின்சாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். தடையில்லாத மின்சாரம் வழங்கப்படும்.